மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா மருமகள்கள் பார்ட் 2 ரீகேப். வீட்டு முன்னாடி சன்னியாசி வந்து தான் நாய்க்கு பசிக்குது சாப்பாடு போடுங்கன்னு கேக்குறதும், சுந்தரம்மா கையால நாய்க்கு சாப்பாடு போட வச்சு நாய் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த தட்டை கழுவாம தோட்டத்துல பொதிக்க வைக்க சொல்றதும், வாரம் கழிச்சு அந்த பொதிச்ச தட்டை தோண்ட சொல்லி சொன்னாரு. சுந்தரம்மா ஆச்சரியமா உள்ள வந்து ரெண்டு மருமகள் கிட்டயும் அந்த விஷயத்த சொல்றதும், அவங்க அத பொதிச்சதுக்கு அப்புறமா தங்க புதையல் கிடைக்கும்னு நினைச்சாங்க. மூணு பேரும் சேர்ந்து வீட்டு தோட்டத்துக்கு பின்னாடி அந்த தட்டை பொதிச்சாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு வாரம் கழிச்சு அந்த இடத்தை தோண்டி பார்த்தா அந்த தட்டு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அவங்களோட பெரிய பையன் மட்டும் அந்த தட்டுல இருக்கிற முத்திரைகளை கவனிச்சு சொன்னாரு. இதெல்லாத்துமே இதுக்கு முன்ன வீடியோல பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னா, தோண்டி எடுத்த தட்டை எடுத்துக்கிட்டு எல்லாருமே வீட்டுக்குள்ள வந்தாங்க. இந்த முத்திரை என்னவா இருக்குங்க? எனக்கு என்ன தெரியும், தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. செவப்பு மண்ணால ஏற்பட்டிருக்கும். அடே, ஒரு வெள்ளை துணிய தண்ணில நனைச்சு எடுத்துட்டு வா. எதுக்குமா? முதல்ல போய் எடுத்துட்டு வாடா. சரி, அப்படியே இன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போய் ஒரு வெள்ளை துணிய நனைச்சு எடுத்துட்டு வந்தாரு. சுந்தரம்மா அந்த தட்டை கீழே வச்சு அது மேல அந்த வெள்ளை துணிய போட்டு தட்டு மேல இருக்கிற முத்திரை எல்லாமே அழுத்து புடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வெள்ளை துணியை எடுத்து பார்த்தாங்க. அந்த தட்டு மேல இருக்கிற முத்திரை எல்லாமே இந்த வெள்ளை துணிக்கு ஒட்டி நல்லா தெரிஞ்சது. அத பார்த்து, என்னதுடா அந்த கூடெல்லாம், ஆலமரம் பாறாங்கல்லு, என்னது இதெல்லாம் இன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது வாசு அம்மா கையில இருந்து அந்த துணியை எடுத்துக்கிட்டு பார்த்து, அம்மா இத பாத்துட்டே இருந்தா இது ஏதோ புதையலுக்கு வழி மாதிரி தெரியுதேமா இன்னு சொன்னாரு. அத கேட்டதுமே மருமகள்களோட கண்ல சந்தோஷம் பளிச்சுன்னு தெரிஞ்சது. என்னது, புதையலுக்கு வழியா? எங்க இப்படி தாங்க இன்னு சொல்லிட்டு அந்த துண்ட வாங்கி பார்த்தாங்க. அத்தை, இந்த ஆலமரமும் இந்த பாறாங்கல்லும் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்படியா, எங்கடி இருக்கு? நம்ம ஊருக்கு வடப்பக்கம் போனா ஒரு பெரிய மலை இருக்கத்த, அங்க ஒரு பெரிய ஆலமரம், அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரமா போனா பெரிய பாறாங்கல் இருக்கு. உனக்கு எப்படி தெரியும்? அப்ப எப்பயோ டூருக்கு போனத்த, அப்ப பாத்த. அப்படியா? ஆமா அத்த, அந்த அறிகுறிய பாத்துட்டு போனா அது என்னன்னு தெரியும்ல அத்த. ஆமா, அதுல இருக்கிற மாதிரியே போலாம். இனி எல்லாரும் சரின்னு நினைச்சாங்க. நினைச்ச மாதிரியே எல்லாரும் ஒரு கார்ல ஏறி அந்த மேப்பை பிடிச்சுக்கிட்டு போனாங்க. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு ஆலமரம் தெரிஞ்சது. ஆலமரம் வந்த உடனே காரை நிறுத்தி இறங்கி, அத்த அந்த மேப்ல இருக்கிற ஆலமரம் இதுதான் நினைக்கிறேன். ஆமாண்டி, இங்க இருந்து இன்னும் முன்னாடி போனோம், அந்த பெரிய பாலங்கள்ல இருந்து வலது பக்கம் போனோம், அங்க ஒரு குகை மாதிரி இடத்துல முற்று தெரியுது. ஆமா அத்த, வாங்க இங்க இருந்து காரு போகிற மாதிரி இல்ல, நடந்துகிட்டு தான் போகணும். எவ்வளவு தூரம்னு நடப்போம்? புதையல் வேணும்னா நடக்கணும்ல அத்த. சரி வாங்க இன்னு சொல்லிக்கிட்டு அவங்க கூட எடுத்துட்டு வந்த கயிறு ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே தோல் மேல போட்டுக்கிட்டு நடந்தாங்க. ஒரு பெரிய பாறாங்கல்லு வர வரையும் நடந்துகிட்டே போனாங்க. அங்க இருட்டுச்சு. அங்க வந்ததுமே நின்னு, அப்படியே மேப்ல இருக்கிற மாதிரி இருக்குல்ல? ஆமா அத்த, இது மேல என்னென்னமோ எழுதிருக்கு, ராஜா காலத்துதுன்னு நினைக்கிறேன். இருக்கலாம், இல்லாட்டி இந்த காட்டுல இந்த ஒரு கல்லு மட்டும் எப்படி நின்னுட்டு இருக்கோம்? யாரோ ராஜாங்க குறிக்காக இத வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இங்க இருந்து வலது பக்கம் போகணும்ல அத்த. இருட்டுச்சு, இருட்டுல எப்படி நடப்போம்? வழியும் சரியாவே தெரியல. அப்ப என்ன பண்ணலாம்? இங்கேயே டென்ட் போட்டு இருப்போமா? அடர்ந்த காடு, பாம்பு மிருகெல்லாம் இருக்கும். ஆமா அத்த, இங்கே இருப்போம். சரி, பேக் எல்லாம் கீழே இறக்கி டென்ட் போடுங்க, விடியற வரையும் இங்கே இருப்போம். இன்னும் சொன்னதுமே பையனுங்க ரெண்டு பேருமே டென்ட் போட்டாங்க. எல்லாரும் டென்ட்ல உட்காந்து அவங்க எடுத்துட்டு வந்த பழங்களை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதுக்குள்ள விஷ்ணு, அம்மா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, இங்க ஏதாவது தண்ணி பக்கத்துல கிடைக்குதான்னு பாத்துட்டு வரேன். நம்மளோட எடுத்துட்டு வந்தது இருக்குல்லடா, அத குடி. இல்லம்மா, அது சரி வருமானு எனக்கு தெரியல, வேற எங்கயாவது கிடைச்சிச்சுன்னா அதை எடுத்துட்டு வந்துடலாம்ல. சரி, அண்ணனையும் கூட்டிட்டு போ இன்னு சொன்னாங்க. விஷ்ணுவும் வாசுவும் பாட்டில எடுத்துக்கிட்டு அந்த டென்ட்ல இருந்து வெளியே வந்து எங்கேயாச்சும் தண்ணி கிடைக்குமான்னு பாத்துட்டு இருந்தாங்க. சுத்தி சுத்தி கடைசியில ஒரு நதி கிட்ட வந்துட்டாங்க. நதிய பார்த்ததுமே விஷ்ணு, அண்ணே இங்க ஒரு நதி இருக்கு. அப்படியா, இந்த வந்துட்டு இருக்க, நீ பாட்டில்ஸ் எல்லாம் நிரப்பு. சரிங்க அண்ணே இன்னு சொல்லிட்டு தண்ணி கிட்ட போய் தண்ணில கால் வச்சாரு. அவ்வளவுதான், தண்ணில கால் வச்சதுமே அவரு கல்லா மாறிட்டாரு. கொஞ்சம் தூரத்துல இருந்து நிலா வெளிச்சத்துல எல்லாத்தையும் பார்த்த வாசு ஷாக் ஆயிட்டாரு. தம்பி, டேய் தம்பி,
இன்னும் ஒரே ஓட்டமா ஓடியாந்து தண்ணியில காலை வச்சா இது என்ன கல்லு மாதிரி ஆயிடுச்சு, இது ஏதோ மாய மாதிரி இருக்கு, இப்ப எப்படி இன்னும் நினைச்சு அங்கேயே யோசிச்சுட்டு உக்காந்தாரு. டென்ட் கிட்ட இருக்கிற எல்லாருமே தண்ணி எடுத்துட்டு வரேன்னு போய் ஏன் இவங்க இன்னும் வரல, தண்ணி கிடைக்கல போல அத்த, அவங்களே வருவாங்க, நீங்க தூங்குங்க, நடந்து நடந்து சோந்துட்டீங்க இன்னும் சொல்லிக்கிட்டு எல்லாரும் தூங்கிட்டாங்க. வாசு தம்பியோட செல முன்னாடி அப்படியே உக்காந்து என்னவா இருக்கோன்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. தம்பி எதுக்கு கல்லா மாறிட்டாரு, அவரை மறுபடியும் மனுஷனா மாத்தினாங்களா, புதையல் வேட்டைய தொடர்ந்தாங்களா இல்லையாங்கறத இன்னொரு எபிசோட்ல பாப்போம். அது வரைக்கும் பாத்துக்கிட்டே இருங்க சாச்சா டிவி. லாட்டரி டிக்கெட். ஒரு நாள் கங்கம்மா வீட்ல டிவி பாத்துட்டு இருந்தாங்க. அதுல எல்லா பிசினஸ் டைக்கூன்ஸ் ஒரே இடத்துல இருந்து காசு எப்படி சம்பாதிக்கணுமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அத கேட்ட கங்கம்மா அவங்களுக்குள்ளேயே, ச்சே, அறிவு கெட்டவங்க எல்லாம் காசை நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, நல்ல அறிவு இருக்கிற நான் மட்டும் எதுமே பண்ண முடியாம இப்படி வீட்ல உட்கார்ந்து இருக்கேன். கடவுளே, ப்ளீஸ் கடவுளே, ஏதோ ஒண்ணு பண்ணி எனக்கு நல்ல காசு வர மாதிரி பண்ணு சாமி. இப்படி டேலண்ட் இல்லாதவங்க எல்லாருக்குமே காசை கொடுத்துட்டு இருக்கியே, இவ்ளோ டேலண்ட் இருக்கிற எனக்கு மட்டும் யாயா லேட் பண்ற இன்னு அவங்களுக்குள்ள அவங்களே நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்களோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அப்ப கங்கம்மா அந்த மெசேஜ்ல என்ன வந்துச்சோ என்னமோன்னு படிக்க ஆரம்பிச்சாங்க. ஹாய்ங்க, கங்கிராட்ஸ், உங்களுக்கு கோகோ கோலா கம்பெனில இருந்து 5 கோடி ரூபாய் லாட்டரி கிடைச்சிருக்கு. அத பார்த்த கங்கம்மா ஷாக் ஆகி அவங்களுக்குள்ளே அவங்க, என்னது இது, கனவா நினவா, எனக்கு 5 கோடி ரூபாய் லாட்டரி கிடைச்சிருக்கா இன்னு நினைச்சு மறுபடியும் அந்த மெசேஜ படிக்கிறாங்க. இது கனவா இருக்கோன்னு அவங்களே கிள்ளி பாத்துக்கிறாங்க. அப்போ கங்கம்மா, அப்படின்னா இது உண்மைதானா, அத்தாடி, தேங்க்யூ கடவுளே, இத்தனை நாளைக்கு என் வயல வளைஞ்சிருக்கு, என் வயல்லயும் பயிர் வந்திருக்கு, அப்பாடி சாய்ராம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இன்னு நினைச்சிட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க மங்கம்மா வராங்க. அதெல்லாத்தையும் பார்த்த மங்கம்மா, என்னது இது, பைத்தியம் பிடிச்சிருக்க, அப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்க இன்னு கேக்குறாங்க. உடனே கங்கம்மா மனசுக்குள்ள, ஆத்தாடி, அத்தைக்கு இத பத்தி எல்லாம் சொல்லவே கூடாது, சொன்னோம்னா மறுபடியும் கஷ்டப்படாத வந்த காசெல்லாம் நல்லதில்லன்னு கிளாஸ் எடுப்பாங்க, எதுக்குன்னா நல்லது, அந்த காசு கண்ணுல பாக்குற வரைக்கும் அத்தைக்கு இத பத்தி சொல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது இன்னு நினைக்கிறாங்க. அத பார்த்த மங்கம்மா, என்னடி கேட்டுட்டு இருக்க, எதுவுமே பதில் சொல்லாம ஏதோ யோசிக்கிற போல, என்ன கதை? ஐயோ அத்தை, நான் வீட்ல கொஞ்ச நேரம் கூட சந்தோஷமா டான்ஸ் போட கூடாதா என்ன, சொல்லுங்க, எப்ப பாரு என்ன ஏதோ ஒண்ணு சொல்றதுதானா? அதே தாண்டி நானும் கேக்குறேன், உன் சந்தோஷத்துக்கு என்ன காரணம்? இன்னும் போதத்த, இன்னும் போதும், 1 மாசம், ஒரே 1 மாசத்துல நான் என்னங்கறது உங்களுக்கு காமிக்கிறேன், கங்கம்மாவுக்கு டைம் வந்திருக்கு, அப்னா டைம் ஆயேகா, கங்கா டைம் ஆயேகா இன்னு சொல்லிக்கிட்டே அங்க இருந்து போயிட்டாங்க. அதனால மங்கம்மா அவங்களுக்குள்ளயே, என்னாச்சு இவளுக்கு, இன்னைக்கே இப்படி பேசுறா, யாராச்சும் ஜோசியக்கார வந்து 1 மாசத்துல கோடீஸ்வரி ஆயிருவேன்னு சொல்லிட்டானா என்ன, அதான் செம சந்தோஷமா இருக்கா போல, பைத்தியக்காரி, இன்னும் தெரியல போல, யாருமே எதுவுமே ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்கன்னு இன்னும் நினைச்சுக்கிட்டு வேற வழி இல்லாம அவங்க வேலைய அவங்க பாத்துட்டு இருந்தாங்க. லாட்டரி வந்த சந்தோஷத்துல கங்கம்மா போய் சக்கர சுஜாதாக்கு இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அத கேட்ட சுஜாதா, என்னது 5 கோடி ரூபாயா இன்னு சொல்லி மயங்கி விழுந்துறாங்க. அப்ப கங்கம்மா சுஜாதா மேல கொஞ்சம் தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க. எந்திரிச்ச சுஜாதா கங்கம்மா கிட்ட, அடியே செந்து, உனக்கு அதிர்ஷ்டம் நிறைய இருக்கடி, 5 கோடி அடி, ஐயோ நீ செம லக்கி தெரியுமா, உனக்கு காசு வந்ததுக்கு அப்புறமா என்ன மறந்துட மாட்டல்ல, அட உன்னை எதுக்குடி மறந்துடுவேன், காசு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெண்டு பேரும் ஒரு நல்ல பிசினஸ் பண்ணலாம், அதுக்கு நீ தான் என்னோட பார்ட்னர் இன்னு சொல்றாங்க. அதுக்கு சுஜாதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கங்கம்மா கிட்ட, அதுக்கு ஏண்டி லேட் பண்றோம், வா போய் சீக்கிரமா போய் காசு வாங்கிட்டு வரலாம், போய் எடுத்துட்டு வந்துக்கலாம்டி,
ஆனா அதுக்கு முன்னாடி நாம உங்க அக்கவுண்ட்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் டிபாசிட் பண்ணனுமா? அதெதுக்குடி? அது டாக்ஸ் ஆண்டி. நாம அத கட்டனாதான் நமக்கு 5 கோடி ரூபாய் தருவாங்கலாம். 5 கோடி ரூபாய் வரும்போது 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வா, நம்ம போய் அந்த அக்கவுண்ட்ல காசை டிபாசிட் பண்ணிட்டு வரலாம். அட கடவுளே, அந்த 10 லட்சம் ரூபாய் டிபாசிட் பண்றதுக்கு நமக்கிட்ட காசு இருக்கணும்ல, எங்க இருக்கு நமக்கிட்ட? அதல சுஜாதாவுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. உடனே அவங்க ரெண்டு பேரும் அவங்க நகையை எடுத்துக்கிட்டு சேட்டு கிட்ட போய் அந்த நகையை அங்க அடங்கு வச்சு அந்த காசை வாங்கிக்கிட்டு அவங்க அக்கவுண்ட்ல போடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சுஜாதா கங்கம்மா கிட்ட வராங்க. அடியே கங்கா, இத்தனை நாள் ஆகுதே, ஏன்டி அந்த காசு இன்னும் வரல? நேத்து தான் மெசேஜ் வந்துச்சுடி, காசு ஷிப்ல வருதா, இன்னி ரெண்டு நாள்ல காசு வந்துருமா என்ன சொல்றாங்க. அத கேட்ட சுஜாதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வா, எவ்ளோ குட் நியூஸ் சொல்லிருக்க நீ. ஏதே உங்க வீட்ல சக்கர இருக்கா? உன் வாய இனி பாக்கலாம். அடியே, இப்பயோ சீப்பா சக்கரை தானா? வா, வெளியில போய் நல்லா ஸ்வீட் சாப்பிடலாம் என்ன சொல்லி ரெண்டு பேரும் வெளிய போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் ஷோரூம் பாக்குறாங்க. பார்த்து, அடியே, எப்படியோ காசு வருதுல, வா இப்பயே போய் அந்த காரை புக் பண்ணிப்போம் என்ன சொல்லி சுஜாதாவை கார் ஷோரூம்குள்ள கூட்டு போறாங்க. அங்க கங்கம்மா சேல்ஸ்மேன் கிட்ட, ஹை ரேஞ்ச் மாடல் கார் காமிங்க. அதுல சேல்ஸ்மேன் இவங்க வாங்குற மூஞ்சி தானாங்கிற மாதிரி பாக்குவாங்க. அத பார்த்த கங்கம்மாவுக்கு கோவம் வருது. அவங்க போனை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்த லாட்டரி டிக்கெட் மெசேஜ காமிக்கிறாங்க. அத பார்த்த சேல்ஸ்மேன், இது அவரு போனை எடுத்து அவருக்கு வந்த 50 கோடி லாட்டரி டிக்கெட் மெசேஜ காமிக்கிறாரு. அத பார்த்த கங்கம்மாவும் சுஜாதாவும் அப்படியே ரெண்டு பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. அப்போ சேல்ஸ்மேன் அவங்க கிட்ட, அம்மா, இது ஒரு ஃபேக் மெசேஜ். இவங்க இப்படிதான் எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணி எல்லாரும் ஏமாத்திட்டே இருப்பாங்க. உங்களை கொஞ்சம் காசு கூட டெபாசிட் பண்ண சொல்லிருப்பாங்களே. அவங்க ரெண்டு பேரும் ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுவாங்க. உங்களை பார்த்தா பாவமா இருக்கு, ஆனாலும் ஒருத்தனுக்கு லாபம் இல்லாம உங்களுக்கு எதுக்குமா காசு கொடுக்க போறான்? ஒருவேளை நிஜமாவே கொடுக்கறவனா இருந்தா அந்த 5 கோடியிலேயே 10 லட்சம் டாக்ஸா கட் பண்ணிட்டு மிச்சத்தை எடுத்து கொடுக்கலாம்ல? அத நீங்க ஒரு தடவை கூட யோசிச்சு பார்க்கலையா என்ன கேப்பாரு. அத கேட்ட அவங்க ரெண்டு பேரும் மிரண்டு போயிடுவாங்க. வேற வழி இல்லாம அவங்க ரெண்டு பேரும் அழுதுகிட்டே மங்கம்மா கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. சுஜாதா அழுதுகிட்டே, இவ பேச்ச கேட்டுக்கிட்டே என்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் எடுத்து அடங்கு வச்சு பேங்க்ல காசெல்லாம் கட்டிட்டனே, இப்ப என் சூழ்நிலை என்னன்னு சொல்லுவேன் கடவுளே இனு அழுதுகிட்டே சொல்றாங்க. அத கேட்ட மங்கம்மா, அடியே, முதல்ல அழுகை நிறுத்து. அதனாலதான் நான் முன்னாடியே சொன்னேன், கஷ்டப்படாத வர காசு எதுவுமே நல்லது கிடையாதுன்னு சொன்னா கேட்டீங்களா? சரி, இப்பயாச்சும் தெரிஞ்சுக்கிட்டீங்களே என்ன சொல்லி அவங்க மேஜிக்கால அந்த மோச பண்ணுங்களை கண்டுபிடிச்சு யாரு காசு அவங்களுக்கு திருப்பி தராங்க. அந்த மோச பண்ணுங்களுக்கு நல்லா புத்தி சொல்லி ஜெயிலையும் போடுறாங்க. சுஜாதாவும் கங்கம்மாவும் அவங்களுக்கு வந்த காசை எடுத்துக்கிட்டு அந்த சேட்டு கிட்ட போய் அவங்க அவங்க நகைய மீட்டுக்கிட்டு வராங்க. இவ்ளோ உதவி பண்ணதுக்காக எல்லாருமே மங்கம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. இந்த எபிசோடும் உங்களை நல்லா சிரிக்க வச்சிருக்கோம்னு நாங்க நம்புறோம். என்ன இதுக்கு வெயிட்டிங்? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல அடிங்க. உங்களுக்கு மங்கம்மா பிடிக்குமா இல்லனா கங்கம்மா பிடிக்குமா? கமெண்ட் மூலமா உங்க கருத்துக்களை சொல்லுங்க. உங்களை குஷிப்படுத்தும் மேலும் பல வீடியோஸ்க்கு பாத்துக்கிட்டே இருங்க சாச்சா டிவி.